மனதுருக்க ஊற்றின் தேவ வீடு ஊழியங்களின் மூலம் இயேசு கிறிஸ்துவின் அன்பையும் வல்லமையையும் ஜாதி மத இன வேறுபாடின்றி அனைத்து மக்களுக்கும் பகிர்ந்து கொள்கிறோம். இதன் மூலம் எண்ணற்றோ தங்கள் வாழ்வில் ஆறுதலையும் மன அமைதியையும் சரீர சுகத்தையும் பண கஷ்டத்திலிருந்து விடுதலையும் பெற்று வருகின்றனர். இன்று நீங்கள் காணவிருக்கும் இதோ உங்கள் அற்புதம் நிகழ்ச்சியில் பாஸ்டர் பால் மோசஸ் அவர்கள் தேவ செய்தியை வழங்கி உங்கள் தேவைகளுக்காக பிரார்த்தனை ஏறெடுப்பார்கள். காணுங்கள், இறையாசீர் பெறுங்கள். இதோ உங்கள் அற்புதம். இப்பொழுதும் நீங்கள் காணவிருக்கும் தேவ செய்தி, பயப்படாதே சிறுமந்தையே. எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இதோ உங்கள் அற்புதம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த நாளின் தியானத்திற்காக லூக்கா எழுதின சுவிசேஷம் 12:32 நாம் வாசிக்கப் போகிறோம். லூக்கா 12:32. பயப்படாதே சிறு மந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார். இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மை விசுவாசிக்கிற, தம்மை நம்புகிற அவருடைய பிள்ளைகளை பார்த்து பேசுகிறார். அவர் சொல்லுகிறார், பயப்படாதே சிறு மந்தையே என்று சொல்லி. பயம் என்பது மிகவும் வேதனையான காரியம் என்று வேதம் சொல்லுகிறது. பயம் வேதனை உள்ளது. பல காரியங்களை குறித்து பயம் உண்டாகிறது. முக்கியமாக ஒரு சூழ்நிலை எப்படி கடந்து வரப்போகிறோம், ஒரு சூழ்நிலை எப்படி நாம் ஃபேஸ் பண்ண போகிறோம், சந்திக்க போகிறோம் என்று பலவிதமான கேள்விக்குறிகள். பிள்ளைகளுக்கு பரீட்சை குறித்த ஒரு பயம், ரிசல்ட்டை குறித்த ஒரு பயம், வேலையில் இன்டர்வியூ என்ன பதில் வரப்போகுது ஒரு பயம், எதிர்காலத்தை குறித்த பயம். பயம் எதனால் வருகிறது என்று பார்க்கும் பொழுது என்னுடைய சக்திக்கு மிஞ்சின ஒரு சூழ்நிலை, இதை நான் எப்படி கடந்து வரப்போகிறேன். ஆகையினால் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த சிறு மந்தையை பார்த்து. மந்தை என்பது ஆடுகளின் மந்தையாக இருக்கிறது. ஆடுகளின் மந்தை, அது ஓநாய்கள் வந்து தாக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. ஆடுகள் சாதுவான அமைதலான யாருக்கும் பிரச்சனை கொடுக்காத ஒரு மிருகம். எதிரிகள் அதற்கு அதிகம் உண்டு. சிறு மந்தையாக இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே என் மகனே, உன்னுடைய சூழ்நிலையை குறித்து நீ பயப்படாதே. என் மகளே, உன்னுடைய சூழ்நிலையை குறித்து நீ பயப்படாதே, கலங்காதே. காரணம், அந்த மந்தை சிறியதாக இருந்தாலும் அந்த மெய்ப்பர் பெரியவராயிருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, ஆகையினால் தான் ஆண்டவர் பயப்படாதேன்னு சொல்லுகிறார். நீ பயப்படாதே, காரணம் உலகத்தில் இருக்கிறவனிலும் உனக்குள்ளிருக்கிறவர் பெரியவர், தேவன் பெரியவர். உன்னுடைய சூழ்நிலையை காட்டிலும் தேவன் பெரியவர். உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை காட்டிலும் தேவன் பெரியவர். உங்களுக்கு இருக்கிற எந்த விதமான காரியத்தை காட்டிலும், எவ்வளோ பெரிய நெருக்கமான காரியம் உங்களுக்கு முன்பாய் நின்றாலும், உங்களோடு இருக்கிற இயேசு பெரியவர். உங்களுக்குள்ளே இருக்கிற ஆண்டவர் பெரியவராயிருக்கிறார். ஆகையினால் பயப்படாதிருங்கள். இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் பயப்படாதீங்க, காரணம் உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, இந்த பயம் எப்படி வருகிறது? முக்கியமாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ரெண்டு பிரச்சனைகள் அவன் கையாள வேண்டியது அவசியம். முதலாவது, கடந்த காலத்திலே நடந்த கஷ்டமான சம்பவங்கள் அல்லது கடந்த காலத்தின் தோல்விகள். நிறைய பேர் அதையே நினைத்து, ஐயோ கடந்த காலத்தில் இப்படி நடந்துருச்சு, கடந்த காலத்தில் இப்படிப்பட்ட ஒரு இழப்பு வந்துவிட்டது, கடந்த காலத்தில் இப்படி என்னுடைய வாழ்க்கையில் ஒரு தோல்வி வந்துவிட்டது, கடந்த காலத்தை குறித்தே நினைத்து என்னுடைய வாழ்க்கையில் இந்த நாட்கள் வீணாகிவிட்டது என்று சொல்லி கடந்த காலத்தை நினைத்து கொண்டே இருக்கிறது. அது ஒரு பிரச்சனை. ஆனால் அந்த கடந்த காலத்தை நாம் ஆண்டவருடைய கரத்திலே
விட்டுவிட வேண்டும். கடந்த காலத்தை பார்த்து கர்த்தர் செய்த நன்மைகளை, ஆண்டவர் நம்மை தூக்கி எடுத்த விதங்களை நினைத்து நாம் நன்றி சொல்லலாம். அதை தவிர கடந்த காலத்தில் நடந்த வேதனைகளையும் கஷ்டங்களையும் நாம் நினைத்து கொண்டு இருப்பது தேவனுடைய சித்தம் இல்லை. கடந்த காலத்தை நினைத்து நிகழ்காலத்தை நாம் விட்டு விடுவது தேவ சித்தம் இல்லை. ஆகையினால்தான் ஆண்டவர் சொல்லுகிறார் ஏசாயா 43, முந்தினவைகளை நீ நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை நீ சிந்திக்க வேண்டாம், புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், வனாந்திரத்தில் வழியையும் அவாந்திர வெளியில் ஆறுகளையும் உண்டு பண்ணுவேன். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் புதியவைகளை செய்கிறவராயிருக்கிறார். கடந்த காலத்தை நாம் ஆண்டவர் கையில் விட்டுவிட வேண்டும். இன்னொரு ஒரு பிரச்சனை நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கிற காரியம் எதிர்காலத்தை குறித்து, நாளை தினத்தை குறித்து. அதனால்தான் லூக்கா 12:29 இப்படியாய் சொல்லுகிறது, ஆகையால் என்னத்தை உண்போம் என்னத்தை குடிப்போம் என்று நீங்கள் கேளாமலும் சந்தேகப்படாமலும் இருங்கள். அண்ணன் சொல்றார், நீ வாழ்க்கையிலே நீ என்ன செய்ய போகிறாய் என்று கவலைப்படாதே, சந்தேகப்படாதே. பல நேரத்தில் நாம் யோசிக்கிறோம், நாளைக்கு நான் என்ன செய்ய போகிறேன், இந்த சூழ்நிலை நான் எப்படி கடக்கப் போகிறேன், இந்த பிரச்சனை நான் எப்படி கடக்கப் போகிறேன், இந்த வியாதி எப்படி என்னை விட்டு, இதை நான் மேற்கொண்டு அதிலிருந்து வெளியே வரப்போகிறேன், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நான் எப்படியாக அவர்களுக்கு தேவையானதை செய்யப்போகிறேன், இந்த பண தேவை எப்படி நான் சந்திக்கப் போகிறேன், இந்த வருஷத்தை எப்படி நான் கடக்கப் போகிறேன், இந்த வாரத்தை எப்படி நான் கடக்கப் போகிறேன், பல கேள்விகள். ஆண்டவர் சொல்லுகிறார், என்னத்தை உண்போம் என்னத்தை குடிப்போம் என்னத்தை உடுப்போம், உங்கள் தேவைகளை எப்படி சந்திக்கிறதை குறித்து நீங்கள் கேட்காதீங்க, நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்கிறார். சந்தேகப்படாமல் என்று வேதம் சொல்லுகிறது, கேளாமல் என்று சொல்லுகிறது. கேளாமல் என்றால் இதையே நினைத்து கொண்டிருக்காதீர்கள், இதையே யோசித்து கொண்டிருக்காதிருங்கள். ஆண்டவரிடத்தில் கொடுத்து விடுங்கள். ஆண்டவரே, என்னுடைய சூழ்நிலையை உம்மிடத்தில் நான் கொடுத்து விடுகிறேன். நான் உம்முடைய பிள்ளை, நான் உம்மை விசுவாசிக்கிறேன். நீர் என் தகப்பன் ஆண்டவரே, என்னுடைய பாரங்களை எல்லாம் உம்முடைய கரங்களிலே வைத்து விடுகிறேன். எல்லாவற்றையும் நீர் பார்த்து கொள்ளும் அப்பா, எனக்காக நீர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளும் என்று ஆண்டவரிடத்தில் நாம் ஒப்படைத்து விடுவதுதான் நன்மையானதாக இருக்கிறது. வேதவசனம் சொல்லுகிறது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. நாம் கொடுத்துட்டு அப்புறம் திரும்ப ஜெபம் முடித்த பிறகு அந்த பாரத்தை எடுத்து கொள்ளக்கூடாது. ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டோன்னா, ஆண்டவரே இது உம்முடைய காரியம், நீர் இதை பார்த்து கொள்ளும், இது உம்முடைய சூழ்நிலை, உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன், நீர் என் தகப்பன், நீர்தான் எனக்கு யாவையும் செய்கிறவர், நீர் நடத்தும் ஆண்டவரே, அப்படி நாம் ஒப்படைத்து விட வேண்டும். அப்படி ஒப்படைத்து விடும் பொழுது தேவன் அந்த காரியத்தை பொறுப்பெடுத்து கொள்ளுகிறார். சந்தேகப்படக்கூடாது. ஆண்டவர்கிட்ட கொடுத்த பிறகு இது நடக்குமா இது நடக்காதா, இது எப்படி நடக்கும், இந்த பிரச்சனை எப்படி தீரும், திரும்ப மனதை போட்டு குழப்பிக் கொள்ளக்கூடாது. கொடுத்துட்டு ஆண்டவரே நீர் பார்த்து கொள்ளுவீர், உம்மை நான் துதிக்கிறேன், நீர் பார்த்து கொள்ளுவீர், உம்மை நான் நம்புகிறேன், நீர் இந்த காரியத்தில் என்னை வழி நடத்துவீர், உம்மை நான் நோக்கி பார்க்கிறேன், இனி நான் கலங்க மாட்டேன், இனி நான் திகைக்க மாட்டேன், நான் உம்மை துதிக்கிறேன், நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவர் அப்படியே நீங்கள் துதிச்சு பாருங்கள், உங்கள் உள்ளத்தில் ஒரு பெரிய சமாதானம் கடந்து வரும். பிலிப்பியர் 4:6-7 சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்தும் ஸ்தோத்திரத்தோடைய கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஆண்டவர்கிட்ட சொல்லிடுங்க, அவர் உங்களுக்கு அப்பா, அப்பா கிட்ட உங்கள் பிரச்சனையை தெரியப்படுத்திடுங்க. அப்பா பார்த்துட்டு சும்மா உட்கார்ந்து இருக்க மாட்டார், அப்பா பார்த்துட்டு என் பிள்ளை பரவாயில்ல கஷ்டப்படட்டும் சொல்ல மாட்டார்,
அவரிடத்துல தெரியப்படுத்தினால் போதும். தெரியப்படுத்திட்டு நீங்க சோத்திரம் பண்ணுங்க, நன்றி சொல்லுங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அப்பா நீ எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவீர், நான் அவமானப்படுவதில்லை. காரணம் நீர் என் தகப்பன், நான் உம்முடைய பிள்ளை, உம்மை நான் நோக்கி பார்க்கிறேன், நீருடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுவீர் என்று சொல்லி அவரை துதிக்கும் பொழுது பிலிப்பியர் 4:7 சொல்லுகிறது, அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம், அதாவது யோசிக்கவே முடியாத அளவுக்கு ஒரு பெரிய அமைதி, ஒரு பெரிய சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் கிறிஸ்துக்குள் காத்து கொள்ளும். தேவன் தம்முடைய சமாதானத்தை தருவார். இந்த சமாதானம் என்ன அர்த்தம் தெரியுமா? ஆண்டவர் சொல்கிறார், மகனே உன் காரியத்தை நான் பொறுப்பெடுத்துட்டேன், மகளே உன் காரியத்தை நான் பொறுப்பெடுத்துட்டேன், நான் அதற்காக காரியங்களை செய்வேன், நான் அதற்காக மனிதர்களை அனுப்புவேன், நான் அதற்காக உனக்கு உதவி செய்யும்படியான ஆட்களை எழுப்பி தருவேன், நான் உனக்காக வழிகளை செவ்வையாக்குவேன், நான் நிச்சயமாக உன்னை கைவிடாமல் உன்னை சேர்க்க வேண்டிய இடத்துல கொண்டு போய் சேர்ப்பேன். அருமையாய் ஆண்டவர் நம்மோடு பேசுவார், பெரிய சமாதான நம் உள்ளத்தை நிரப்பும். இந்த செய்தியை நீங்கள் கேட்டு கொண்டிருக்கிற பொழுதே பரிசுத்த ஆவியானவர் உங்களை தொட்டு கொண்டிருக்கிறார், உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். இந்த செய்தியை நீங்கள் கேட்கும் பொழுதே ஆண்டவரிடத்துல உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற சில பாரங்களை நீங்கள் சொல்லி கொண்டிருக்கிறீர்கள். ஆவியான அந்த பாரத்தை எல்லாம் உங்கள் உள்ளத்திலிருந்து ஒன்று ஒன்றாய் முள் தைத்திருக்கிற உடலிலிருந்து முள்ளை எடுக்கிறது போல உங்கள் உள்ளத்திலிருந்து ஒவ்வொரு பாரமாய் அவர் எடுத்து போட்டு கொண்டிருக்கிறதை என் ஆவியிலே இந்த நேரத்திலே நான் பார்க்கிறேன். உங்கள் பிள்ளைகளை குறித்த பாரங்களை உங்கள் உள்ளத்திலிருந்து ஆண்டவர் எடுத்து போடுகிறார். அவரிடத்தில் நாம் ஒப்பு கொடுத்து விடும்போது அவர் காரியங்களை பொறுப்பெடுக்கிறார், நாம் சந்தேகப்படவே கூடாது. 30 சொல்லுகிறது, லூக்கா 12:30, இவைகளையெல்லாம் உலகத்தார் நாடி தேடுகிறார்கள். எவைகளை? இந்த உலக காரியம் எப்படி நடக்கும், எப்படி நாளைக்கு காரியங்களை செய்வேன், இதையெல்லாம் நினச்சி 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 மனசிலே புழுங்கி கொண்டு மனதிலே அவர்கள் அப்படியே துவைத்து கொண்டு வேதனையோடு இவைகளை எல்லாம் தேடுகிறார்கள். யார் எனக்கு செய்வா, நான் தான் செய்யணும் என்று சொல்லி அவர்கள் அங்கலாய்க்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் அல்ல, கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு நாளும் எனக்கு என்ன நடக்க போகுது, நான் எப்படி செய்ய போகிறேன், அங்கலாய்க்கவே அவசியமில்லை. காரணம் என்ன? இவைகள் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பிதாவானவர் அறிந்திருக்கிறார். ஆண்டவரிடத்தில் நாம் சொன்ன உடனே, ஆண்டவரே உங்கள்கிட்ட நான் ஒப்படைச்சிட்டேன்னு தெரியப்படுத்தின உடனே, இவைகள் உங்களுக்கு தேவை, எது உங்களுக்கு தேவை அதெல்லாம் அவர் அறிந்திருக்கிறார், அவர் தெரிந்து கொள்ளுகிறார், அவர் கிரியை செய்ய தொடங்குகிறார். நாம் கலங்க வேண்டியதே அவசியமில்லை. கவலைப்படுறதுனால ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. சின்ன வயசில் நான் வளரணும் வளரணும்னு கவலைப்பட்டீங்களா, அதனாலேயே வளர்ந்தீங்க? கிடையாது. குழந்தை வளருவது, தேவன் அதை வளருவதற்குரிய ஆற்றலை அதற்குள்ளே வைத்திருக்கிறார். கவலைப்படுவதனால் வளர்ச்சி உண்டாவதில்லை. தேவன் நம்மை வளரச் செய்ய விரும்புகிறதினால் நாம் வளருகிறோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், இஸ்ரவேலை ஆசீர்வதிக்க விரும்புகிற தேவன். ஒருவரும் அதை தடுக்க முடியாது, எந்த சூழ்நிலை அதை தடுக்க முடியாது. ஆபிரகாமின் சந்ததி வளர்ந்து பெருகுகிற சந்ததியாக இருக்கிறது. ஆகவே நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. நாம் ஆண்டவரை நம்ப வேண்டும், அவரிடத்தில் ஒப்படைத்து விட்டு அவரை நாம் விசுவாசிக்க வேண்டும், அவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். அப்படியாக நாம் நன்றி சொல்லும் பொழுது நம்முடைய தேவைகள் இன்னதென்று அவர் அறிந்திருக்கிறார், அதை சந்திப்பார். லூக்கா 12:31 சொல்லுகிறது, தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நாம் நாளை தினத்தில் எப்படி காரியத்தை செய்ய போகிறேன் அதை தேட வேண்டியதில்லை, அதை குறித்து கவலைப்பட வேண்டியதில்லை. தேவனுடைய ராஜ்யத்தை தேட வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் முதலாவது தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதலாவது நாம் செய்ய வேண்டிய காரியம்,
ஆண்டவருடைய ராஜ்யத்தை தேட வேண்டும். ஆண்டவருடைய ராஜ்யம் என்றால் என்ன? ஆண்டவரை நாம் விசுவாசிக்கும் பொழுது, இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது அவர் நம்முடைய உள்ளத்திலே வருகிறார். அவரோடு இருக்கிற உறவிலே நாம் கவனம் செலுத்த வேண்டும். அவரோடு இருக்கிற உறவு, உறவு என்றாலே ரெண்டு பேர் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ள வேண்டும், அப்போ தான் உறவு இருக்கும். அப்போ அவரோடு நாம் பேச வேண்டும். நேரம் எடுத்து ஆண்டவரோடு பேசுகிற ஒரு அனுபவம், அதே நேரத்தில் அவர் நம்மோடு பேச விரும்புகிறார், அதை நாம் கேட்க வேண்டும். வேத வசனத்தை எடுத்து ஆண்டவர் பேசுகிற வார்த்தையை அப்படியே நாம் தியானிக்க வேண்டும், அதை நாம் கேட்க வேண்டும். இப்படியாக அவரோடு நாம் பேசி அவர் நம்மோடு பேசும் பொழுது அந்த உறவு, நம்முடைய காரியங்கள் ஆண்டவரிடத்தில் சொல்கிறோம், ஆண்டவருடைய வார்த்தையை அவர் பேசுகிறத நாம் புரிந்து கொள்ளுகிறோம், அப்பொழுது உறவு வளர தொடங்குகிறது. அவருக்கு என்ன விருப்பம், அவர் எதை விரும்புகிறார், அவர் என்ன செய்ய சொல்லுகிறார், அதை நாம் அறிந்து கொள்ளுகிறோம். பிறகு அதை நாம் செய்கிறோம். அப்படியாக நாம் செய்யும் பொழுது அவரோடு இருக்கிற உறவு வளர்ந்து கொண்டே போகிறது. தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். எனக்கு அருமையானவர்களே, அவருடைய ராஜ்யத்தையும் அதன் நீதியையும் தேடுங்கள். நீதி என்றால் தேவனுடைய நீதி. நான் என்னுடைய சொந்த நீதியிலே நிற்கிறேன் என்று நினைக்கக்கூடாது. ஆண்டவரே, நீர்தான் என்னை நீதிமானாய் மாற்றுகிறவர். என்னுடைய நீதி ஒன்றுமே இல்லை, உம்மை முழுமையாய் நான் சார்ந்து கொள்ளுகிறேன். இந்த உலகத்திலே நீர்தான் எனக்கு அஸ்திபாரம், நீர்தான் எனக்கு ஊன்றுகோல், நீர்தான் எனக்கு துணை, உம்மை நான் சார்ந்து கொள்ளுகிறேன். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்வதுதான் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுகிற வாழ்க்கை. நம்முடைய மனம் எப்பொழுதும் ஆண்டவர் மேலேயே இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழும்போது வேதம் சொல்லுகிறது, இவைகள் எல்லாம் இந்த உலகத்தின் காரியங்கள், நீங்கள் நினைக்கிற காரியங்கள், உங்களுக்கு இருக்கிற தேவைகள், கடந்து போக வேண்டிய சூழ்நிலைகள், அத்தனையும், உங்களுக்கு தேவையான அத்தனையும் கூட கொடுக்கப்படும். கவனியுங்கள், சாதாரணமாக கொடுக்கப்படும் ஆண்டவர் சொல்லலை, கூட கொடுக்கப்படும். கூட கொடுக்கப்படும் என்றால் என்ன அர்த்தம்? தேவைக்கு அதிகமாய் தருவார், வேண்டும் என்கிற காரியத்துக்கு அதிகமாய் தருவார், மிகவும் அதிகமாய் செய்வார். ஹல்லேலூயா! எத்தனை பெரிய ஆசீர்வாதம் பாருங்க, நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை தருவார். காரணம், அவருடைய மகிமைக்காக தேவன் அதை நமக்கு செய்வார். அதே லூக்கா 12 அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுகிற 27 வசனத்தில், காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறது என்று கவனித்து பாருங்கள், அவைகள் உழைக்கிறதும் இல்லை நூற்கிறதும் இல்லை என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தி இருந்தது இல்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். சாலமோன் அரசன், அவன் உடுத்தின உடை சிறந்த உடைகள், உலகத்தில் மிகப்பெரிய ஞானி, அதை விட ஆண்டவர் இந்த காட்டு புஷ்பங்களுக்கு ஒவ்வொரு நாளும் உடுத்துகிறார், சிறந்ததை செய்கிறார். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என் ராஜ்யத்தையும் என் நீதியையும் தேடு, என் கையில் உன் பிரச்சனையெல்லாம் ஒப்படைத்து விடு, கவலைப்படாத, நீ என்னை நம்பு, எனக்கு நன்றி சொல்லு, நன்றி சொல்லிட்டு என்னோடு இருக்கிற உறவை நீ வளர்த்து கொண்டே இரு, என்னுடைய காரியங்களிலே நீ ஈடுபடு, எனக்கு பிரியமானவைகளை நீ செய்து கொண்டே இரு, உனக்கு என்னவெல்லாம் தேவையோ அதையெல்லாம் சிறந்ததாக உனக்கு தருவேன். வேதம் சொல்லுகிறது, நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்கு செய்வார். அதுதான் தேவனுடைய இருதயம், கூட கொடுக்கப்படும். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் உங்களோடு இன்றைக்கு தனிப்பட்ட விதத்திலே உங்கள் பக்கத்தில் நின்று உங்களை பார்த்து உங்கள் இருதயத்தை தொட்டு அவர் பேசுகிறார், மகனே நீ கலங்காதே, மகளே நீ கலங்காதே, நீ உன்னுடைய பாரங்களை என்னிடத்தில் கொடுத்து விடு, எனக்கு உகந்தவைகளை நீ செய்ய தொடங்கு,
உன்னை நான் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பேன். நீ வெட்கப்பட்டு போவதில்லை, நீ பயப்படாதே என்று சொல்லுகிறார். ராஜ்யத்தை உனக்கு தருவேன், உனக்கு வெற்றியை தருவேன், உனக்கு ஜெயத்தை தருவேன். என்னுடைய நாம மகிமைக்காக உன்னை நான் தலையாக உயர்த்தி வைப்பேன், ஆண்டவர் சொல்லுகிறார். இப்பொழுது நாம் விசுவாசத்தோடு அவரிடத்தில் கேட்கப் போகிறோம். நம்முடைய ஜபங்களை கேட்க அவர் ஆவலாக இருக்கிறார். நாம் கேட்கும்போது நிச்சயம் அது தரும். ஜபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்புள்ள பரலோக தகப்பனே, இந்த அருமையான நேரத்திற்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே உம்முடைய பாதங்களில் நாங்கள் வருகிறோம். அப்பா, என்னோடு இந்த நேரத்திலே செய்தியை கேட்டு ஜெபத்தில் ஈடுபட்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனுக்காகவும் சகோதரிக்காகவும் ஜெபிக்கிறேன். நம்முடைய உள்ளத்திலே பல விஷயங்களை குறித்து பயந்து போன நிலையிலே வாரத்தோடு என்னோடு ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். நீர் இன்றைக்கு பேசியிருக்கிறபடியாக எல்லா பாரத்தையும் உம்முடைய பாதங்களில் நாங்கள் வைக்கிறோம். அத்தனை காரியங்களையும் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே உம்முடைய பிள்ளையுடைய உள்ளத்தில் இருக்கிற அத்தனை முல்லை போன்று தைத்திருக்கிற காரியங்களும் பிடுங்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினால் பிடுங்கப்பட்டு போவதாக. ஆண்டவரே, ஒவ்வொருவரின் உள்ளத்தில் சமாதானம் இறங்கி வரட்டும். தனிப்பட்ட காரியங்களை இப்பொழுது பொறுப்பெடுத்துக்கொள்ளும். பிள்ளைகளை குறித்திருக்கிற காரியங்களை பொறுப்பெடுத்துக்கொள்ளும். எதிர்காலத்தை குறித்திருக்கிற காரியங்களை பொறுப்பெடுத்துக்கொள்ளும். மனதிலே வேறு எந்த ஒரு காரியம் சஞ்சலம் இருந்தாலும் அதை பொறுப்பெடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுதே நான் கட்டளையிடுகிறேன். சரீரத்திலே எந்த ஒரு வியாதியாய் இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போகட்டும். உடைய வல்லமை சரீரத்தை தொடட்டும், சுகமாக்கட்டும், பலப்படுத்தட்டும், ஆசீர்வதிக்கட்டும். இப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி, கோடான கோடி நன்றி. ஆண்டவரே, ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுக்கு நீர் சிறந்ததை தருவேன் இன்றைக்கு வாக்கு பண்ணுகிறேன். இந்த சிறந்ததை என் பிள்ளைகள் காண்பார்களாக, என் வாழ்க்கையிலே காண்பார்களாக. செய்கிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். உங்கள் உள்ளத்திலே ஒரு பெரிய சமாதானத்தை ஆண்டவர் நேரத்தில் தந்திருக்கிறார். அவருக்கு நன்றி சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையில் அவர் செய்கிற கிரியையை நீங்கள் நிச்சயமாய் பார்க்க போகிறீர்கள். அவருக்கு மகிமையாக நீங்கள் சாட்சியாய் இருக்க போகிறீர்கள். ஒரு நல்ல செய்தி, மகிமை கருத்தரங்கு செப்டம்பர் 28, 29, 30 தேதிகளில் விடுமுறை நாட்களில் திருச்சி பட்டணத்தில் நாங்கள் நடத்துகிறோம். 7வது ஆண்டாக உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை எழுப்புதல் அடைய செய்து தேவனுடைய வல்லமையை நீங்கள் பெற்றுக்கொள்ள இந்த கருத்தரங்கு உதவியாக இருக்கும். நீங்கள் படிக்கிறவர்களாக இருந்தாலும், வேலை செய்கிறவர்களாக இருந்தாலும், ஊழியம் செய்கிறவர்களாக இருந்தாலும், நிச்சயமாக இந்த கருத்தரங்கு உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய திருப்பு முனையாய் அமையும். ஆகையினால் நீங்கள் வந்து பங்கெடுக்க உங்களை அன்புடன் கேட்கிறேன். அறிவிப்பை நீங்கள் கவனித்து கேட்டு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நீங்கள் அதை குறித்த தகவல்களை அறிந்து பங்கெடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை சந்திக்க நான் எதிர்பார்க்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் அடுத்த வாரம் இதே நேரம் சந்திப்போம். God bless you. மகிமை கருத்தரங்கு 2017 தேவ ராஜ்யத்தின் வல்லமை. நாள் செப்டம்பர் 28 வியாழன் மாலை 6:30 மணி, 29:30 வெள்ளி சனி காலை 9:30 மணி. இடம் மனதுருக்க ஊற்றின் தேவ வீடு, உறையூர், திருச்சி. தேவ செய்தி: ரெவரண்ட் ஆர் பால் மோசஸ், ரைட் ரெவரண்ட் எம் பிரைட் கெனடி. உங்களில் இருக்கும் தேவ ராஜ்யம்
ராஜ்யத்தின் வல்லமையை செயல்படுத்துவது எப்படி, ஆவியின் வரங்களை பெற்றுக்கொள்ள, கிறிஸ்துவுக்குள் வெற்றி வாழ்க்கை வாழ, தேவ வல்லமையை கொண்டு சத்ருவின் கிரியைகளை அழிக்க, செய்திகள் ஆங்கிலத்திலும் தமிழிலும் வழங்கப்படும். இன்னிசை துதி ஆராதனை, அபிஷேக நேரங்கள், சிறப்பு நிகழ்ச்சிகள். பதிவு கட்டணம் ₹150 மட்டுமே. குடும்பமாய் பங்கு பெறுங்கள், பயன்பெறுங்கள், உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையின் அடுத்த தளத்திற்குள் கடந்து வாருங்கள். தொடர்புக்கு ரெவரன் சிபிபி ரத்னம், மனதிற்க ஊற்று திருச்சபை, 55 கோணக்கரை ரோடு, உறையூர், திருச்சி 620003. சுகமளிக்கும் வார்த்தை. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். சங்கீதம் 107:20. தேவனுடைய வார்த்தை ஜீவனும் வல்லமையும் உள்ளது, உருவாக்கும் ஆற்றல் உடையது, சுகப்படுத்தும் தன்மையுடையது. பரிசுத்த வேதாகமத்தில் உள்ள சுகமளிக்கும் வாக்கு தத்தங்களை அருமையான இசை பின்னணியுடன் ரெவரண்ட் ஆர் பால்மோசஸ் அவர்கள் வாசித்து வெளியிட்டுள்ளார்கள். சுகமளிக்கும் வார்த்தை என்ற ஆடியோ சீடியை நீங்கள் ஒவ்வொரு நாளும் கேட்பதன் மூலம் உங்கள் விசுவாசம் பலனடையும், பலவீனங்கள் நீங்கும், தெய்வீக சுகம் உண்டாகும். இந்த ஒளிப்பிழையை பெறுவதற்கு நீங்கள் எங்களோடு இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். தொலைபேசி எண் 9842450977, மேலும் 9842450988. விசுவாசத்தோடு தேவனுடைய சுகத்தை இன்றே பெற்றுக்கொள்ளுங்கள். சுகமளிக்கும் வார்த்தை. இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை எங்களுக்கு எழுதுங்கள். ஜெபம் மற்றும் ஆலோசனைக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: மனதுருக்க ஊற்றின் தேவ வீடு, தபால் பெட்டி எண் 201, உறையூர், திருச்சி 620003, தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9842450977, 9842450988. எங்கள் இமெயில் info@fountainofcompassion.org, pastormoseschris@gmail.com. எமது ஞாயிறு ஆராதனைகளின் நேரடி ஒளிபரப்பை www.fountainofcompassion.org என்ற இணையதளத்தில் கண்டு ஆசீர்வதிக்கப்படுங்கள்.